பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி வர்த்தக சபை நிர்வாக குழு தேர்தல் 27 தேதி நடைபெற்றது. தேர்தலில் 15 செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு 20 பேர் போட்டியிட்டனர். இந்த தேர்தல் காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று திங்கட்கிழமை காலை வெற்றி பெற்ற 15 செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதில் தேவகுமார், ஞானசம்பந்தம், குணசேகரன், ஜெகதீசன், ஜெயகணேசன், குமார், முகமது சிராஜ், நமச்சிவாயம், பிரகாஷ், ராஜவேல், ராமமூர்த்தி, ரவி, சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், VMS ரவி ஆகியோர் செயற்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் முத்து சில்கௌஸ் நமச்சிவாயம் இந்த தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்வு செய்யப்பட்டவர்களில் மணி எலக்ட்ரானிக்ஸ் குணசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டனர். இதில் 8 ஓட்டுகள் பெற்று மணி எலக்ட்ரானிக்ஸ் குணசேகரன் வர்த்தக சபை தலைவராக வெற்றி பெற்றார். மேலும் துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் பதவிக்கு அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றவர்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளனர். முத்து சில்கௌஸ் வழங்கும் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவுளி ரகங்களுக்கு மட்டும் 20% முதல் 50% வரை தள்ளுபடி. முத்து சில்கௌஸ் 314 நேரு வீதி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.